ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மேத் பித்தாலஜி. இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம் எக்ஸசைஸ் 1.3 சம் நம்பர் 1 அண்ட் 2 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படி சம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பண்ண போகிறோம். அதோடைய ரூல்ஸ் தான் நான் இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா, இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ரூல் என்ன அப்படின்றது என்னென்னா, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இல்லைனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே ஒரே சைனாக இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் சைன் போடணும். சரியா, அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் சைன் போடணும். இதுவே வேறு வேறு சைன், அதாவது ப்ளஸ் மைனஸ் இல்லைனா மைனஸ் ப்ளஸ் ரெண்டு வேறு வேறு சைனாக இருந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சைன் போடணும். சரியா, ஸோ இதுதான் வந்து உங்களுடைய மல்டிப்ளிகேஷன் ரூல். ஓகே, இப்போ வாங்க சம்க்கு போகலாம். சம்மில் இதில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபில் இந்த பிளாங்க்ஸ். ஸோ இந்த நம்ம இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 80 இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80. சரியா, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியாது. ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் என்ன வரணும்னா நமக்கு மைனஸ் 80 தான் நமக்கு ஆன்சர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு சைன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சரியா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. சரியா, நமக்கு எப்போ இங்கே வந்து மைனஸ் சைன் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, மைனஸ் ப்ளஸ் பண்ணால் தான் நமக்கு மைனஸ் கிடைக்கும் இல்லையா. நம்ம இந்த ரூல் பார்த்தோம் இல்லையா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ். அப்போது நமக்கு இங்கே ப்ளஸ் சைனில் தான் நம்பர் இருக்கணும். சரியா, இப்போ அடுத்தது பார்த்தா இங்கேயும் 80 இருக்குது, இங்கேயும் சேம் 80 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 80 தான் ஆன்சர் வரணும். அப்போ இந்த 80 கூட என்னென்ன மல்டிப்ளை பண்ணால் 80 கிடைக்கும், 80 இன்ட்டு 1 பண்ணால் தான் எனக்கு வந்து 80 கிடைக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், இதுதான் உங்களுடைய ஆன்சர், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 × 80 = 80. ஸோ நமக்கு மைனஸ் 80 கிடச்சிருச்சா. சரியா, இப்போ அடுத்த சம் போகலாமா. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு டேஷ் இந்த பிளாங்க் தெரியாது, நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா இங்கே 20 வரணும். சரியா, அப்போ இங்கே 20க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் இருக்குது இல்லையா. நமக்கான க்வெஸ்சனில் என்ன இருக்குது, வெறும் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. அப்போ நமக்கு எப்போ ப்ளஸ் சைன் ஆகுவது, இந்த மைனஸை வந்து நான் எது கூட பண்ணுனா நமக்கு ப்ளஸ் சைன் வரும் அப்படின்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ப்ளஸ் சைன் கிடைக்கும் இல்லையா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ரூலில், இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணால் தான் எனக்கு ப்ளஸ் சைன். சரியா, அப்போது எனக்கு இங்கே வந்து ஆன்சரில் நான் மைனஸ் இங்கே வரணும் சைனு. அதே மாதிரி 10 × விச் நம்பர் யூ கெட் 20. 10 × 2 பண்ணும்போது நமக்கு 20 கிடைக்குமா, 10 × 2 = 20. சரியா, அப்போ உங்களுடைய ஆன்சர் என்னது, இங்கே மைனஸ் 2 தான் ஆன்சர். சரியா, இப்போ அடுத்த சம் போகலாமா. தேர்ட் சம் இங்கே 100 கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் இன்ட்டு டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 500. ஸோ ஆன்சரில் இங்கே மைனஸ்னு வந்திருக்கு, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு மைனஸ் கிடைக்கும் இல்லையா, ரெண்டு வேறு வேறு சைனாக இருந்தால் தான் மைனஸ் சைன், அப்படி தானே. அப்போ இங்கே மைனஸ் கிடைக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கே 100 தான் இருக்குது, எனக்கு இங்கே 500 வேணும். ஸோ 100 × நான் 5 பண்ணும்போது தான் எனக்கு 500 கிடைக்கும் இல்லையா. 5 × 1 = 5, 2 × 0 போடுவோம், 5 × 100 = 500. ஸோ என்னுடைய ஆன்சர் என்ன, இங்கே டேஷில் மைனஸ் 5 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது ஃபோர்த்து சம் போகலாமா. ஓகே, இப்போ ஃபோர்த்து பாருங்கள், இங்கே பிளாங்க் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45. ஸோ எனக்கு இங்கே மைனஸ் 45 கிடைக்கணும் ஆன்சர். மைனஸ்ன்னு இருக்க சைன், நமக்கு ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்குது இல்லையா. அப்போ இங்கே மைனஸ் சைன் இருந்ததுன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, வேறு வேறு சைன் இருந்தால் தான் நமக்கு வந்து மைனஸ் சைன் இங்கே ஆன்சர் வரும் இல்லையா. நீங்கள் இங்கே ப்ளஸ் போட்டாலும் சரி, இல்லை போடாமல் எழுதினாலும், ப்ளஸ்ன்றதை மட்டும் நம்ம போடலைனாலும் பிரச்சனை இல்லை, அதே தான் ஆன்சர். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நம்பரை பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 45 வரணும் எனக்கு. ஸோ 9 × விச் டேபிள் யூ கெட் 45, 9 × 5 = 45 இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கணும் எனக்கு, இங்கே 5 நான் 9 கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 45. சரியா, அப்போ உங்கள் ஆன்சர் என்னது, ப்ளஸ் 5 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது டேஷ் இன்ட்டு 75 = 0. ஸோ எனக்கு இங்கே 0 தான் ஆன்சர் கிடைக்கணும் இல்லையா. இங்கே 75 நம்பர் கொடுத்துருக்காங்க, நமக்கு எப்போ இந்த நம்பர் 0 ஆகும், 0 × எனி நம்பர் பண்ணும்போது தான் எனக்கு 0 ஆகும் இல்லையா. 0 × எனி எந்த நம்பர், எவ்வளோ பெரிய நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 0 தான். சரியா, ஸோ அப்போ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த டேஷில் என்ன வந்திருக்கணும், 0 தான் வந்திருக்கணும். சரியா, இப்போ நம்ம அடுத்த சம் போகலாமா. செகண்ட் சம், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நான் சொல்லணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சப் டிவிஷனில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 75 சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சைனுக்கு, சைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரியா, இப்போ நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு இது என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இங்கே ப்ளஸ் சைன் ஒன்றுமே இல்லைனா ப்ளஸ் சைன் இல்லையா. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னால் எனக்கு தெரியும் மைனஸ், ரெண்டு வேறு வேறு சைன்னா மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் இல்லையா. இப்போ 15 × 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு, 15 × 5 பண்ணால் 5 × 5 = 25, 5 2
5 ones are 5, 6, 7. Okay? So, இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்குங்க? மைனஸ் 75 கிடச்சிருக்கு. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 75 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே ஆன்சர் வந்து தப்பு இல்லையா? இது மைனஸ் 75 தான் கிடச்சிருக்கணும். பட் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? அவங்க கொடுத்தது வந்து 75 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இப்போ அடுத்த சப் பாருங்கள். செகண்ட் சப் டிவிஷனில் கண்ணு மூடிட்டு எழுதலாம். இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் 0 இன்டு எனி நம்பர் இஸ் 0 தான். சைனை பற்றி பாதரே பண்ண வேண்டாம். இப்போ ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 0 ரைட் சைட்லேயும் இங்கே 0 கொடுத்துருக்காங்களா? அப்போது அது ட்ரூ தான். ஏன்னா இந்த நம்பர் கூட 0 கூட என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். சரியா? அப்போ இது என்னது? இது வந்து ட்ரூ. ஓகே, இப்போ அடுத்த தேர்ட் சம் பாருங்கள். இப்போ தேர்ட் சம்மில் நம்ம சைன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றுமே சைன் இல்லைனா ப்ளஸ் சைன் இல்லையா? ஸோ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 4 8 ஆர் 32. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரகாரம் நமக்கு இங்கே ஆன்சர் வந்து என்னவா வந்திருக்கணும்? மைனஸ் 32 வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 32 எழுதியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ் இல்லையா? இங்கே சைன் வந்து ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி சைன் வந்து நமக்கு மைனஸ் சைன் வரணும். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகே ஓகே குட்டீஸ், புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த சம்மை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.